வேளாண் விளைபொருட்களுக்கான அனைத்து பயன்களும் விவசாயிகளை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்திலேயே புதிய வேளாண் சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் இல கணேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எமது பொதிகை தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள சிறப்பு பேட்டியை தற்போது காணலாம். வேளாண் சட்டங்களில் மத்திய அரசு திருத்தம் மேற்கொண்டதற்கான காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க? அது குறித்து விரிவா சொல்லுங்க. காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு வெளியே போவதற்கு தடை இருந்தது. களியக்காவிலையில் அங்கிருந்து அரிசி கொண்டு போவதற்கு தடை விதித்தார்கள். ஆனால் இப்போது பாரத நாடு முழுவதும் கொண்டு போகலாம். நரேந்திர மோடி என்ன சொல்கிறார், நாடு விட்டு நாடு நீ விற்பனை செய்யலாம் என்கிறார். காரணம் தேவைப்பட்டது, அதனால தடை விதித்தோம். இப்போது நாம் தண்ணீர் பெற்று விட்டோம் என்பது மாத்திரமல்ல, நான் ஆட்சியில் இருக்கிறவரில் எதிர்காலத்தில் இந்த தேசத்தில் உணவுக்கு எந்த பஞ்சம் வராது அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிற காரணத்தால் தடையெல்லாம் தகர்க்கிறது. இதுதான் இந்த திருத்தத்துக்கு காரணமே. அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலிருந்து இது எடுத்திருக்கிறோம். அரிசி, கோதுமை போன்ற பருப்பு இவைகள்லாம் எடுத்திருக்கிறோம். அதனால சுதந்திரமாக விற்பனை செய்ய முடியும் என்று. விவசாயிகள் ஏன் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க? பாரத தேசம் முழுக்க இருக்கிற விவசாயிகள் யாருமே இதில் அதிகமாக தலையிடலை. பஞ்சாபில் இருந்து மாத்திரம் வந்திருக்கிறார்கள். அது வித்தியாசமான சூழ்நிலை. அதில் தரகர்கள் அவர்கள் தான் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை குறைந்த விலைக்கு வாங்கி சந்தையில் அதிக விலைக்கு விற்கிறவர்கள் அவர்கள் தான் அதிகமாக ஈடுபட்டு இந்த போராட்டத்தில் பின்னணியில் இருக்கிறார்கள். அதனால் நாம் பாரத தேசம் முழுவதும் இருக்கிற விவசாயிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிற நல்ல பயிருக்கு நல்லது படைக்கின்ற ஒரு திட்டத்தை ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்தவர்கள் மாத்திரம் எதிர்க்கிறார்கள் என்ற காரணத்தால் பின்வாங்குவதாக இல்லை. புதிய வேளாண் சட்டங்களால் விவசாயிகளினுடைய நில உரிமைக்கு பாதிப்பு ஏற்படுவதா எதிர்கட்சிகள் தெரிவிக்கின்றனவே, அது பற்றிய உங்கள் கருத்து என்ன? மற்ற எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் மற்றவர்களெல்லாம் ஒரு தவறான ஒரு பொய்யான பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இது போன்று உற்பத்தி ஆகிற பொருட்களை ஒரு விவசாயி இதிலும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு விற்கலாம் என்பதற்காக ஒப்பந்தம் போடுறார். அதனால் நிலம் பறிபோகும் என்றெல்லாம் பூச்சாண்டி காட்டுகிறார்கள். நிலத்தை எந்த வகையிலும் விற்பனை செய்வதற்கோ எடுத்துக்கொள்வதற்கோ அதிகாரம் இல்லை என்று சட்டத்திலேயே தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆனாலும் குழப்பத்தை உண்டாக்கிறார்கள். அதனால் ஒரு பெரிய அளவுக்கு விற்பனை விவசாயிகளுக்கு நன்மை பயப்பதற்கு இப்போது இருக்கிற சட்டம் எல்லா வகையிலையும் நன்மை பயக்கும்.